காவிரி பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் தீர்மானத்தை வருகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பேரழிப்புக்கு எதிரான பெயர் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் லெனின் அறிவித்திருந்தார். ஆனால் காவல்துறையினர் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் உண்ணாவிரதம் இருக்க முயன்ற தமிழ் தேசிய விடுதலை இயக்க மாநில பொதுச் செயலாளர் தியாக உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியே குவிக்கப்பட்டிருந்தனர். உண்ணாவிரதம் இருக்க முயன்ற பேரழிப்புக்கு எதிரான பேரியக்க தலைவர் லெனின் உட்பட இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினரின் தள்ளுமுள்ளுதலுக்கிடையே இருவரும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காவிரி தீரத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், வேளாண்மையை குலைக்கக்கூடிய வகையில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கைக்காக பேரழிப்புக்கு எதிரான பேரியக்கத்தின் ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் ஒரு நாள் பட்டினி போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. நான் தியாகு, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். இந்த இயக்கத்தை அமைதியான ஜனநாயக அடிப்படையிலான ஒரு போராட்டத்தை தடை செய்து எம்மை தலைப்படுத்துவதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஒரு பக்கம் மீத்தேன் திட்டம் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் சி வி சண்முகம் வாக்குறுதி அளிக்கிறார். இன்னொரு பக்கம் அதே மீத்தேன் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை சீர்குலைக்க முயல்கிறார்கள். இந்த வகையில் அரசு இரட்டை வேடம் போடுவதாக நாங்கள் கருதுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.